அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முக்கிய செய்தி. அட்லாண்டாவில் இருக்கும் அல் ஃபாரூக் மஸ்ஜிதில் செப்டம்பர் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 2 மணி வரை இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ் இன் இஸ்லாம் என்ற தலைப்பில் ஒரு சிம்போசியம் நடைபெற இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதில் நிகாஹ்வின் முக்கியத்துவம், சந்தோஷகரமான மண வாழ்க்கை, மணமக்களின் அதிகாரமும் பொறுப்பும், மற்ற மதத்தினரோடு திருமணம், அமெரிக்கா சட்டமும் கல்யாண முறையும், திருமணமும் பழக்க வழக்கங்களும், கேள்வி பதில் என்று பல விஷயங்களை பற்றி பேசப்படும் என்று தெரிகிறது. அதற்கு பிறகு லஞ்ச் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இது விஷயமாக மேலும் விவரங்கள் அறிய வேண்டுமானால் முஃப்தி முகமது சாஜித் அவர்களை www.alfaroohmasjid.org இல் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிம்போசியம் முக்கியமான சிம்போசியம் என்று தெரிகிறது. இதன் மூலமாக நாம் இஸ்லாத்தில் திருமண முறை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம் என்று தெரிகிறது. இந்தியாவிலிருந்து அட்லாண்டாவில் வேலை பார்க்கும் முஸ்லிம்களுக்கு இதை இந்த சிம்போசியம் பயன்படும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த சிம்போசியம் மூலமாக நாம் பல விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். திருமணம் முஸ்லிம்களுக்கு அவசியம், துறவரம் இல்லை. பெருமானார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருப்பது, அந்நிகாஹு மின் சுன்னதி ஃபமர் ரஹிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. நாம் இதை அறிவோம். ஆகவே இந்த சிம்போசியம் மூலமாக, மறுபடியும் கூறிக்கொள்ளுகிறேன், இந்த சிம்போசியம் செப்டம்பர் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 2 மணி வரை அல் ஃபாரூக் மஸ்ஜிதில் நடைபெற இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். திருமண சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் எல்லா முஸ்லிம் நாடுகளிலும் ஒரே விதமாக இருக்கின்றனவா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதுதான் இஸ்லாத்தின் பியூட்டி, இதுதான் குர்ஆனின் மோஜிசா. ஏனென்றால் ஒரே விதமான சட்டத்திட்டங்கள் இருந்துவிட்டால் எல்லா காலத்திற்கும் எல்லா நாட்டிற்கும் எல்லோருக்கும் அது சரிவராது, சரியன்று படாது, அது நிரந்தரமாக இருக்க முடியாது. எந்த நாட்டுக்கு எந்த சமயத்தில் எந்த சட்டத்திட்டங்கள் அவசியம் என்று கருதப்படுகிறதோ அந்த சட்டத்திட்டங்கள் இஸ்லாத்தின் மூலமாக நல்ல விதத்தில் எக்ஸ்பிளைன் செய்யப்படுகிறது. குர்ஆனில் கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பின்பற்றி நாம் நடைமுறைப்படுத்துவோமேனால் நாம் நல்ல விதத்தில் இந்த உலகிலும் மறு உலகிலும் வாழ முடியும் என்பதில் சந்தேகமில்லை. ஈருலகுக்கும் நல்ல பல கருத்துக்களை கொடுக்கக்கூடிய மார்க்கம்தான் இஸ்லாம். இந்த மார்க்கம் இனிய எளிய மார்க்கமாகும். இந்த மார்க்கம் எல்லா சமயத்திற்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா நாட்டுக்கும்
பொருத்தமானது. இதனுடைய முக்கியத்துவத்தை இன்றும் எல்லோரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். சட்ட நிபுணர்களும் இஸ்லாமிய சட்டத்தை பற்றி நல்ல விதத்தில் ஆராய்ச்சி செய்து அதை பல விதங்களில் பாராட்டியிருக்கிறார்கள். அந்த செய்திகளும் நமக்கு அவ்வப்போது கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. இஸ்லாம் எங்கள் வழி, அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு சரியாக பின்பற்றி இந்த உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் விளங்குவோமேயானால் அதனால் நமக்கும் நன்மை ஏற்படும், உலக மக்களுக்கும் நன்மை ஏற்படும், உலகத்தில் சகோதரத்துவமும் சமத்துவமும் நிலவும் என்பதில் சந்தேகமில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.